எல்லாமே மண்ணு அதை நீ என்ன அவரோட ஒண்ணு கலந்திடுக்கண்ணு கிருபையே கிருபையே யாராக நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே ஒன்றுமில்லாத நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் கிருபையால். ஊழியத்தின் பாதையில் ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி சொல்லுவோம். ஊழியத்தின் பாதையால் அல்லூயா, ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த காலை தியானம் ஆவிக்குரிய சிந்தனை, மாம்சத்துக்குரிய சிந்தனை. லைஃப் இன் த ஸ்பிரிட். நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? நம்ம சிந்தனை மேலானதா, ஆவிக்குரியதா, மாம்சத்துக்குரியதா? தேவன் எங்களோடு பேசும் இந்த காலை வேளையில் உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை மாற்றும், கிட்டி சேரும்படி செய்யும். ஆமென். ரோமர் 8 அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். தினந்தோறும் நாம் வாசித்து கொண்டே வருகிறோம். வேதத்தை முடிக்கிறது நோக்கம் அல்ல, வேத வசனத்தின்படி நடக்க முயற்சி. ரோமர் 8:3 இப்படி சொல்கிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்னிக்குள்ளாக தீர்த்தார். நம் முதல் 2-3 வசனங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற நாம் மாம்சத்தின்படி நடவாமல் இருந்தால் நமக்கு ஆக்னி இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவமான மரணம் என்பவைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. எப்படி விடுதலை ஆக்கிற்று? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்து முடித்தார். தேவன் நமக்காக பலியானார். உன் பாவம் என் பாவம் அவர் சுமந்தார். நம்முடைய சிந்தனை எப்படியா இருக்கு? த 4th verse ரோமன்ஸ் 8:4 இன் ஆர்டர் தட் த ரைச்சியஸ் ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த லா மைட் பி ஃபுல்லி மெட்டினஸ் ஹூ டு நாட் லீவ் அக்கார்டிங் டு த சின்ஃபுல் நேச்சர் பட் அக்கார்டிங் டு த ஸ்பிரிட். சரீரமோ அனுசரிப்புக்கா, ஆத்மன் அனுசரிச்சியே நடிச்சுக்கொள்ளும் மன இந்து தர்மசாஸ்திர சம்பந்தமான நீதி வீதி நிறைவேற்றப்படவலனி பாப பரிகாரமு நிமித்தமும் தேவுடு தன சொந்த குமாருனி பாப சரீரக்காரமுத்தோ பம்பி ஆயன சரீரம் வந்து பாப்பமுனக்கு சிக்ஷ விதிச்சன. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நாம் மாம்சத்தின்படி நடந்தால் நம்மில் நீதி நிறைவேறாது. ஆவியின்படி நடந்தால், ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம செய்தால் நிச்சயமாய் அவருடைய நீதி நம்மில் நிறைவேறும். எப்படி மாம்சமாய் நாம் யோசிக்கிறோம்? மாம்சத்தின் மேலே நம்ம எப்படி கவனமாக இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவைங்க மேல் நம்ம எப்படி அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஆவி நாம் என்னதை அது கவனம் செலுத்துகிறோம்? அதனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்படுகிறோமா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கேற்றவர்களையே நினைக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களையே சிந்திக்கிறார்கள். நாம் எந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம், எதில் நடக்கிறோம்? 6 வசனம் இப்படியா சொல்கிறது, மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும் சமாதானமும் ஆம். நம்முடைய மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவன். நம் மாம்சத்துக்குரியவைகள் மேலே நம்ம அக்கறையோடு அதை தான் நம்புகிறோம், அதுக்காகவே நம்ம ஜீவிக்கிறோம், அதுக்காக போராடுகிறோம், அதற்காகவே நாம் பலரை வெறுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தனை படைத்தவர்களாக நாம் இருந்தால் நித்திய ஜீவனமும் அது ஜீவிக்க வைக்கிறது, நித்திய காலமாக அவரோடு உறவாட வைக்கிற அந்த சிந்தனை படைத்தவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்ம எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? மாம்சத்தின் சிந்தனை அது தேவனுக்கு விரோதம் என்று 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அது உபயோகாது.
அவரை விட்டு விலகி போக காரியம்தான் மாம்ச சிந்தனை. நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டு வந்தால் மாம்சத்து உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். எஸ், நாம் மற்ற மனுஷனுக்கு நம் பிரியமாக ஜீவிக்க நாம் என்னவெல்லாம் காரியம் செய்கிறோம், ஆனால் மாம்சத்து குறுவைகள், மாம்சத்தின் மேல் அக்கறைய, மாம்சத்திற்குரிய சிந்தனை படைத்தவர்கள் நாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும்போது அவரை எப்படி நாம் கனப்படுத்த முடியும், அவரை நாம் எப்படி சேர முடியும், நம்முடைய சிந்தனை எதை நோக்கி பயணமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவி நம்மள வாசமாக இருந்தால் நிச்சயமாகவே ஆவிக்குரிய காரியங்கள் கிறிஸ்து அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள தங்க விரும்பும் போது, கிறிஸ்து நம்மள வாசமாக இருக்கும்போது சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவிக்கிறதமாக இருக்கிறது. இது எப்படி ஆகும்? 11 வசனம் அப்படியா சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோல் இருந்து எழுப்பின அவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதுதானே நம்ம நம்பிக்கை. தேவன் எப்படி உயிரோடு இழந்தார், அவருடைய ஆவி நம்மள தங்கும்போது நிச்சயமாய் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இல்லை என்றால் அந்த உலக கவலை, உலக சிற்றின்பங்கள், உலக இச்சைகள், உலக உறவுகளில் பணம், பொருள், ஆசைகள் இவையெல்லாம் நம்மளை மரணத்துக்கு நேராக நடத்துகிறது. ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்கள் நித்திய நித்திய காலமாக அவரோடு ஜீவிக்க அந்த வாஞ்சியோடு நாம் இருக்கிறோமா? 12 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி நாம் இருப்பேன், அதுதான் என்னுடைய கவனம் அப்படின்றால் நாம் மரணத்தை சந்திக்கிறோம். ஆவினாலே நம்முடைய சரீரங்களை மேற்கொள்ளும் அந்த சிந்தனை மேற்கொள்ளும் போது மாம்சம் அதை தலை தூக்காது, அந்த சிந்தனை நிறைவேறாது. எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ற வசனம் 14 வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய புத்திரராக நாம் இருக்க சமாதானப்படுத்துவர்கள், பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் செய்யும்போது அது சமாதானத்துக்கு ஏதுவான வழியில் நடத்துகிறது. நம்முடைய சிந்தனை எதற்கு துடிக்கிறது, எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம், எதை நோக்கி நாம் பயணம், நம்முடைய என்ன ஆவியை படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். 15th verse says, for you did not receive a spirit that makes you a slave again to fear, but you received the spirit of sonship, and by him we cry, Abba, Father. ఎలా అనగా మరల భయపడుటకు మీరు దాస్యపు ఆత్మను పొందలేదు గాని దత్తపుత్ర ఆత్మను పొందితేరి. ఆ ఆత్మ కలిగిన వారమై మనము అబ్బా తండ్రి అని మొరపెట్టుచున్నాము. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். We received the spirit of sonship, புத்திர சுவகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்ற உரிமையோடு கூப்பிடுகிற அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோமா? நம்மளோடு அவர் சாட்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் 8 வசனம் 1-17 வசனத்தை தியானிக்க, தியானத்தில் தேவன் நம்மை ஆவிக்குரிய சிந்தனையாய் மாற்ற நம் வாசிப்போம். 17 வசனம் சொல்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் ஒருவர் வெற்றில நாம் கலந்து கொள்ள விரும்புகிறோம், ஒருவர் உயர்த்தப்படும் போது சக்சஸ் ஆகும்போது அவரோட நிற்க நாம் விரும்புகிறோம். இது மாம்சத்தில் நாம் பார்க்கணும். ஒருவர் கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கும்போது சிலர் தான் அவரோட இருப்பாங்க ஆறுதலாக. இங்கே நாம் தேவன் ஆவிக்குரிய நாம் யோசிக்கும் போது, ஆவிக்குரிய நாம் வாசிக்கும் போது, ஓ அவருடைய சுதந்திரவாளியாக நாம் இருக்கும்போது, ஆமாம் அவர் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட இருக்கிற நாம் பாடுபட்டால் அவரோட கூட இருக்க, அவரோட கூட இருக்க பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? அவர் பிள்ளைகளாக சுதந்திரமாய் நாம் மாறும். பாடுகளை அனுபவிக்க, பாடுகளை ஏற்றுக்கொள்ள, அந்த பாடுகளில் வழி அவரை புரிந்து கொள்ள, அவரோட சேர, அவரோட உறவாட
நம்ம அவருக்கு அர்ப்பணிப்போம். தேவனே, இந்த கால வேலையில் ரோமர் 8 ஆண்டவரே நம்முடைய வசனங்கள் ஆவிக்குரிய சிந்தனை ஆய்களை மாற்றுகிறாங்க. ஆவி எங்களை ஆளுக செய்வது, எங்கள் ஆலோசனை எல்லாம் மாம்சத்தின் ஆலோசனை எல்லாம் மறைவதாக தேவனுடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்திட்டு ஒவ்வொரு காரியங்களிலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தெளிந்த ஆலோசனை பெற்றவர்களாய், தெளிந்த ஒரு முடிவு எடுக்கிறவர்களாய் எங்களை ஆவியை ஆண்டவர் எங்களை உயிர்ப்பெய்யுங்க, எங்களை வாசம் செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க, உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி எங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் செய்யுங்க, அதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதா, ஆமென்.